வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நிறைய பேருக்கு தெரியாது, 15 நாள் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னேன். எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃபஸ்ட் டைமாக ஃபாரின் ட்ரிப், சரியா? தாய்லாண்டில் பட்டாயா சிட்டிக்கு வந்திருக்கோம்யா. இந்த போட டிவியில் பார்த்தது, நேரில் பார்க்க எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஸோ தாய்லாண்டுக்கு தான் உங்களை ட்ரிப் வந்திருக்கேன். ஸோ ஒரு 15 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. உங்களுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன். உங்களுக்கு ரீசனிங்க்கு கலைவாணி மேம் மண்டேலேருந்து எடுத்துருவாங்க. ஸோ நல்லா படிங்க, கண்டிப்பாக கிராக் பண்ணி ஆகணும். அது மாதிரி ஆஃபர் பல்காக போட்டிருக்கோம் ராயல் பாஸ்க்கு. ராயல் பாஸ்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பட்டையாலேருந்தே ப்ரொமோஷன் பண்ணுவோம் நம்ம, சரிங்களா? சரி. ஸோ இந்த வீடியோ எதுக்கு முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RRB PO RRB கிளர்க் எக்ஸாமுக்கு வந்து என்ன கொண்டு போகணும், என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், அட்மிட் கார்டு கொண்டு போயிடணும்யா, சரியா? அட்மிட் கார்டு கொண்டு போயிட்டு பத்திரமா திரும்பியும் கொண்டு வந்துடணும். ஃபிலிம்ஸ்லாம் உங்கள் அட்மிட் கார்டை கலெக்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க. எப்படி கொண்டு போகிறீங்களோ அப்படியே திரும்ப கொண்டு வந்துடுங்க. செகண்ட் விஷயம், ஒரு 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அண்ட் அதோட ஜெராக்ஸ் காப்பி, சரியா? ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அண்ட் அதோட ஜெராக்ஸ் காப்பி. ஏதுக்கு 1-2 ஐடி ப்ரூஃபாக வச்சுக்கோங்க, ஒரு சேஃப்டிக்கு, சரிங்களா? 1-2 வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இது எல்லாமே பத்திரமாக வச்சுக்கோங்க. ரஃப் ஷீட் உங்களுக்கு உள்ள எக்ஸாம்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, பேனாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? அது மாதிரி உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட்லேயே வந்து கம் எடுத்துகிட்டு போகணும், ஸ்டாம்ப் பேடு கை நாட்டு வைக்கிறதுக்கு ஸ்டாம்ப் பேடு எடுத்துகிட்டு போகணுன்னு வாங்க. மேக்ஸிமம் எல்லா காலேஜ்லேயும் கொடுத்துருவாங்க. பட் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது நம்ம சேஃப்டிக்கான, நம்ம எடுத்துகிட்டு போய்க்கணும். ஸோ கம் பாட்டிலும் அந்த ஸ்டாம்ப் பேடும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ திரும்ப தெளிவாக சொல்கிறேன், ஹால் டிக்கெட், அட்மிட் கார்டு, சரிங்களா? அதாவது ஹால் டிக்கெட், அட்மிட் கார்டு, அதாவது ஒரு பேர் அட்மிட் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 4, சரிங்களா? ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அண்ட் அதோட ஜெராக்ஸு, இது எல்லாமே வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து இப்போலாம் ஸ்கிரைபாக போகிறவங்களுக்கு ஒரு விஷயம் புதுசாக IBBS கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நீங்கள் நார்மலாக டைரெக்டாக ஒரு ப்ரூஃபை கொண்டு மட்டும் ஸ்கிரைபாக போய் எழுதக்கூடாது. நீங்கள் முன்னாடியே IBBS வெப்சைட்டில் நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற இடத்துலையே ஸ்கிரைபுக்கு அப்ளை பண்ண சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், அதை பார்த்துக்குங்க. அதை மாதிரி நீங்கள் RRB PO எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்கள் RRB PO ஸ்கிரைபாக போகக்கூடாது. நீங்கள் RRB கிளர்க் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா RRB கிளர்க்கு ஸ்கிரைபாக போகக்கூடாது. அதை மட்டும் உஷாராக பார்த்துக்குங்க. ஸோ இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஒரு 10 நாள் தாய்லாண்டில் என்ஜாய் பண்ணிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன், சரிங்களா? உங்கள்ந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் ராயல் பாஸ் ஆஃபரு ஆடி அதிரடி ஆஃபர் போட்டிருக்கோம். ராயல் பாஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா பேக்கேஜஸ்க்குமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன் சார் கண்ணாடி அவுக்க மாட்டீங்க அப்படின்னா, தாய்லாண்டில் இருக்கும், கொஞ்சம் அப்படியே சீனாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் கண்ணாடி போட்டிருக்கேன். ஸோ உங்களுந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.